வெல்கம் டு நமக்கு நாம். இன்றைக்கி வீடியோவில் நம்ம மிதவாதிகள் பற்றி பார்க்க போகிறோம், அதாவது மாடரேட்ஸ். மாடரேட்ஸ் அப்படின்னாலே இவங்க எல்லாருமே வந்து அவங்கவுங்களுக்குன்னு ஒரு ப்ரொஃபஷன் இருந்தது, அந்த ப்ரொஃபஷனில் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான பீப்புளாக இருந்தாங்க, பார்த்தா அதுக்கு வெல் செட்டில்டு ஃபேமிலியிலேருந்து வந்திருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் பாலிடிக்ஸுக்கு இவங்கக்கிட்ட கொஞ்சம் டைம் தான் இருந்தது. இப்படிப்பட்ட கேட்டகரியில் இருந்து வந்த பிரிட்டிஷுக்கு ஆயுதங்கள் மூலமாக அப்போஸ் பண்ணாமல் அமைதியான வழியில் போராடினவங்க தான் மாடரேட்ஸ். இதில் முக்கியமான பர்சன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு இம்பார்ட்டண்ட் யார் அப்படின்னா டபிள்யூசி பானர்ஜி. இவர் தான் நம்ம இந்தியன் நேஷனல் காங்கிரஸோட ஃபஸ்ட்டு பிரசிடெண்ட்டாக இருந்திருக்காரு. பார்த்ததுக்கு பிரிட்டிஷ் ஹவுஸ் ஆஃப் காமன்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ண ஃபஸ்ட்டு இந்தியன் அப்படிங்கிறதும் இவர் தான். செகண்ட் வந்து ஃபெரோஸ் ஷா மேட்டா. இவர் வந்து நம்ம லயன் ஆஃப் பாம்பே அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இவர் வந்து பாம்பே லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் மட்டும் இல்லாமல் இம்பீரியல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலுக்கும் இவர் வந்து ஒரு மெம்பர். இவரோட ப்ரொஃபஷன் வந்து லாயர். இவர் எழுதின நியூஸ் பேப்பர், பப்ளிஷ் பண்ண நியூஸ் பேப்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1910 பாம்பே குரோனிக்கல் அப்படிங்கிறத பப்ளிஷ் பண்ணார். இது வந்து இங்கிலீஷ் வீக்லி பேப்பர். தேர்ட் ஒன் வந்து ஜஸ்டிஸ் ரானாடே. ஜஸ்டிஸ்னானே தெரிஞ்சிருக்கும், இவரோட ப்ரொஃபஷன் வந்து ஜட்ஜு. இவரும் வந்து பாம்பே தான், பாம்பே லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில். இவர் வந்து ஃபவுண்டர் ஆஃப் பிரார்த்தனை சமாஜ், பூனா சார்வஜனிக் சபா, அஹமத் நகர் எஜுகேஷன் சொசைட்டி, சோஷியல் கான்ஃபரன்ஸ் மூமெண்ட், இத்தனைத்துக்கும் இவர் தான் வந்து ஃபவுண்டர். அது மட்டும் இல்லாமல் விடோ ரீமேரேஜ் ஆக்ட் அசோசியேஷன் இதிலலாம் இருக்குல்ல, இதிலலாம் வந்து ஒன் ஆஃப் த ஃபவுண்டராக இருந்தார். நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ஒன் சுரேந்திரநாத் பானர்ஜி. இவரை வந்து நம்ம நிறைய பேர் சொல்லி கூப்பிட்றோம், ராஷ்டிரகுரு, இந்தியன் பர்க். இந்தியன் பர்க்னு ஏன் கூப்பிட்றோன்னா, இவர் வந்து லண்டன் பர்க், இங்கிலாந்து பர்க்கோட ஃபிலோசஃபீஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி இவர் வந்து நிறைய பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. அதனால் இவர் வந்து இந்தியன் பர்க் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றோம். இவர் எழுதின நியூஸ் பேப்பர் வந்து த பெங்காலி, பப்ளிஷ் பண்ணது வந்து த பெங்காலி. இது வந்து 1879 ஃபஸ்ட்டு பப்ளிஷ் பண்ணார். இவரோட கான்ட்ரிபியூஷன் பார்த்தா ஸ்வதேசி மூமெண்ட்டில் ரொம்ப முக்கியமான ரோல் வந்து இவர் ப்ளே பண்ணியிருக்காரு. சிக்ஸ்த் ஜி சுப்பிரமணிய ஐயர். ஜி சுப்பிரமணிய ஐயர்னே இவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், த ஹிந்து, அப்புறம் ஸ்வதேச மித்ரனோட பப்ளிஷர். 1878 த ஹிந்து பப்ளிஷ் பண்ணார். அவர் கூட வந்து வீர ராகவாச்சாரியும் ரங்காச்சாரியும் சேர்ந்து தான் வந்து த ஹிந்து பப்ளிஷ் பண்ணாங்க. அன்டச்சபிலிட்டி, சைல்டு மேரேஜோட அபாலிஷனில் ஜி சுப்பிரமணிய ஐயர் வந்து ரொம்ப முக்கியமான ரோல் வந்து ப்ளே பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட்டு தாதாபாய் நேருஜி. இவர் வந்து நம்ம கிரேட் ஓல்டு மேன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி சொல்கிறோம், கிராண்ட் ஓல்டு மேன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இவர் நம்ம டபிள்யூசி பானர்ஜி பார்ட்டிசிபேட் பண்ணி தோற்று போன பிரிட்டிஷ் ஹவுஸ் ஆஃப் காமன்ஸில் இவர் வந்து வின் பண்ணி இவர் வந்து பிரிட்டிஷ் எம்பியாக இருந்திருக்காரு. 1875 பரோடாவோட பிஎம்மாக இருந்திருக்காரு. 1901 இவர் வந்து பாவர்ட்டி அண்ட் அன்பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியா அப்படின்னு சொல்லி ஒரு புக் எழுதியிருக்காரு. அதாவது இந்தியாவின் வறுமையும் பிரிட்டிஷர்களின் தன்னலமற்ற ஆட்சியும் அப்படின்னு சொல்லி, இதை தான் வந்து இப்படி எழுதின ஒரு புக் வந்து பப்ளிஷ் ஆனதும் இதை படித்து பார்த்துட்டு பிரிட்டிஷே வந்து இவ்வளோ கொடூரமாவா இந்தியாவில் ஆட்சி நடக்குது அப்படின்னு பார்த்துட்டு ராயல் கமிஷன் ஆன் இந்தியன் எக்ஸ்பெண்டிச்சர், அதாவது வெம்பி குழு அமைச்சு இதை வந்து பார்க்க சொன்னாங்க. அந்தளவுக்கு இவரோட ரைட்டிங்ஸ் ரொம்ப பவர்ஃபுல்லானது. நெக்ஸ்ட்டு கோபாலகிருஷ்ண கோகலே. இவரை வந்து நம்ம டைமண்ட் ஆஃப் இந்தியா, ஜுவல் ஆஃப் மகாராஷ்டிரா அப்படின்லாம் கூப்பிட்றோம். ஜுவல் ஆஃப் மகாராஷ்டிரான்னு இவருக்கு நேம் பண்ணது யார் அப்படின்னா பால் கங்காதர் திலக். இவர் வந்து காந்திஜிக்கு, முகமது அலி ஜின்னாக்கு மென்டராக இருந்து கைட் பண்ணியிருக்காரு. ஆனுவல் பட்ஜெட் பற்றின டிபேட்ஸ் எல்லாம் வரப்போ கோபாலகிருஷ்ண கோகலோட டெசிஷன் தான் ஃபைனலாக இருந்திருக்கு. இவரோட ப்ரொஃபஷன்னு பார்த்தா மேக்ஸ் ப்ரொஃபஸர். அது மட்டும் இல்லாமல் இவர் இம்பீரியல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்லையும் ஒரு மெம்பர். நெக்ஸ்ட்டு பண்டிட் மதன் மோகன் மால்வியா. இவரை வந்து நம்ம மகாமனா அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இவர் வந்து ட்ரஸ்டி ஆஃப் சென்ட்ரல் ஹிந்து காலேஜ், அப்புறம் பனாரஸ் யூனிவர்சிட்டியோட ஃபவுண்டர். நம்மளுக்கு ஒரு கதை கேள்விப்பட்டிருப்போம், ஒரு ராஜா கிட்டே போயிட்டு இப்படி நான் வந்து யூனிவர்சிட்டி கட்ட போகிறேன், எனக்கு வந்து ஃபண்டு வேணும் அப்படின்னு சொன்னோன்னே அந்த ராஜா வந்து ஒரு செருப்பை தூக்கி போடுவார். இவரை எதுவுமே கோவப்படாமல் அந்த செருப்பை எடுத்துகிட்டு போய் வெளியே இது ராஜாவோட செருப்பு, நான் ஏழை விட போகிறேன்னு சொன்னோன்னே இப்படி ஏலத்துக்கு அந்த செருப்பு போகவே இல்லைன்னதும் ராஜாவே வந்து அவ்வளோ அமௌண்ட் கொடுத்து அந்த செருப்பை வாங்கிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு, அது வேறு யாரும் இல்லை, அந்த செருப்பை விற்றது வந்து பண்டிட் மதன் மோகன் மால்வியா தான். அப்படி இது பண்ணதில் ராஜாவே முன் வந்து கட்டின யூனிவர்சிட்டி தான் நம்ம பனாரஸ் யூனிவர்சிட்டி. 1933 சனாதன தர்மா மேகசின்
இவர் வந்து இது பண்ணார். 1936 ஹிந்தியில் ஹிந்துஸ்தான் தைனிக் அப்படிங்கிற மேகசினையும் இது பண்ணார். இவர் வந்து 4 times ப்ரெசிடெண்ட்டாக இருந்திருக்காரு. 1909, 1913, 1919, 1932 நாலு தடவையும் இவர் வந்து ஐஎன்சியில் ப்ரெசிடெண்ட்டாக இருந்திருக்காரு. அடுத்து பஹ்ருதீன் தியாப்ஜி, இவர் வந்து ஃபஸ்ட்டு இந்தியன் சாலிசிட்டர் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இவரும் லாயர் தான், இந்தியன் நேஷ்னல் காங்கிரஸோட 3rd ப்ரெசிடென்ட். இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய இம்பார்ட்டன்ட் லீடர்ஸ்லாம் இருக்காங்க, ஆர்சி டட் இந்த மாதிரி. அவங்க பற்றின க்வெஸ்சன்ஸ் இதுவரையே கம்மியாக தான் வந்திருக்கு. இவங்க தான் வந்து ரொம்ப முக்கியமான பீப்புள். நம்ம இதில் படிக்க வேண்டியது என்னென்னு பார்த்தா, அவங்கள எப்படி கூப்பிடுறோம், அவங்க எத்தனாவது ப்ரெசிடென்ட்டு, என்ன நியூஸ் பேப்பர் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க, அந்த நியூஸ் பேப்பர் எந்த லாங்குவேஜ் அப்படின்றது தான்.